இன்றைய காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி வாழணும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்திருப்போம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. உண்மைதான், விவசாயம் செய்ய தண்ணீர் இல்லாம விவசாய நிலங்களும் விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு நிறைய விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து போராட்டத்து களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, தண்ணி வீட்டுல நல்லா வருது, நான் எதுக்கு போராடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உண்மைதான், நீங்க கேட்கறது ஒரு சரியான விஷயம் தான். இந்த ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஒரு விவசாயம் அழியும் போது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு கிடைக்கிற சாப்பாடு அப்படின்னு சொல்றீங்க நீங்க, ஆனா நாளைக்கு அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்க வந்து இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கணும்னாலும் பரவாயில்ல, இத வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலே போதும். உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்றீங்களோ இல்ல பண்ணாம இருக்கீங்களோ அதோட கம்முன்னு இருங்க. இதுக்காக வந்து இவங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு தவறான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்ப இந்த போராட்ட காலத்துல வந்து போராடி அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நிறைய விவசாயம் செழிப்படையும். செழிப்படையும் போது உங்களுக்கு தரமான உணவுகள் கிடைக்கும். இந்த ஒரு காரணத்தினால அவங்க போராட்டம் பண்ணதுனாலதான் நீங்க இந்த ஒரு தரமான உணவு சாப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். அந்த ஒரு எண்ணம் தோணும் போது ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு வீட்டுல வந்து ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாலு பேர் சம்பாதிக்கிறாங்க, அதுல ஒருத்தர் வந்து சம்பாதிக்காம இருக்கிறாருன்னா அவரை பார்த்து வந்து தண்டசோறு ஒரு வேலையும் செய்யாம சாப்பிடுறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க போராட்டம் நடக்குது பாத்தீங்களா, போராட்டம் நடக்குது பாத்தீங்களா, இந்த போராட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு தரலனாலும் உங்களை ஒரு தண்டசோறு அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு மாற்று கருத்தான ஒரு இதுக்குன்னு தனியா ஒரு வார்த்தைகள் இருக்குது. அதனால நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களால நல்லது செய்ய முடியலையோ இல்லையோ கெட்டது செய்யாம இருந்தீங்கனால அதுவே போதும். இன்றைய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை வாழாம அடுத்தவன் இப்படி இருக்கானே, இவனை மாதிரி நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு நமக்கே தெரியாத ஒரு ஆசையோ பொறாமை காரணமாக நம்மளோட வாழ்க்கையை வாழாம அடுத்தவனை நினைச்சே நம்ம வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறோம்ன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சாதனையாளரா ஆகணும்னு நினைச்சா நம்ம ஒரு சாதனையாளரை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா இவங்க செஞ்சது இவ்வளவு கஷ்டமான விஷயமா, கண்டிப்பா இதனால நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்களே உருவாக்கிட்டு உங்களை நீங்களே மட்டம் தள்ளிக்கிட்டு இந்த ஒரு வெற்றி பாதையை நம்மளால நோக்கி போக முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் உருவாகி இந்த ஒரு சாதனையை நீங்க நிகழ்த்த முடியாம போயிடும். அதனால எப்பவுமே ஒரு சாதனையை செய்யணும்னா அந்த சாதனையாளரையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன சாதனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனைகள்ல உள்ள நுணுக்கங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த சாதனையாளர் இப்படி பண்ணிருப்பாரோ, இந்த சாதனையாளர் இப்படி பண்ணிருப்பாரோ, இதுக்காக நம்ம இவ்வளவு எஃபர்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாதனைகளை செய்ய முடியாம போது. இன்னைக்கு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை பாத்தீங்கன்னா அடுத்தவர்கள் விருப்பத்திற்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத செஞ்சா அவங்க இப்படி நினைப்பாங்களே, இதை செஞ்சா இவங்க இப்படி நினைப்பாங்களே அப்படின்னு அவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பத்து பேருக்காக நம்ம வாழ்க்கையை முழுமையா வீணடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நீங்க இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகில் வாழும் அனைவரும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முத்திரை பதிச்சுட்டு தான் நம்மளோட இறப்பு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய குடும்பம் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு குடும்பம்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க அடைப்பட்டு தன்னுடைய மனைவி குழந்தைகள் அப்படின்ற ஒரு எண்ணத்தாலேயே அவங்களோட வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. வாழ்க்கைன்றது என்னன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நடக்கிற ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை சரியா விளையாடுறவங்க எப்பவுமே வெற்றி பெறுகிறார்கள், விளையாட்டை சரியா விளையாடாம தவறா விளையாடுறவங்க தோல்வி அடைகிறாங்க. இந்த தோல்வி அடையறவங்க தான் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. வெற்றி அடையறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு புகழ் சேர்த்து வாழ முடியாத ஒருவர் அதற்கு காரணம் தாம் தான் என்று தெரியாமல் அதற்கு வருந்தாமல் தம்மை திட்டுவோரை திட்டுவதால் என்ன பயன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு புகழ் சேர்க்கறதுக்காக உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்க துணிச்சு செய்யுங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இவனுக்கு வேலை இல்லப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. நீங்க செய்யற ஒரு ஒரு செயலையும் பாத்தீங்கன்னா வீண் முயற்சின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க செஞ்சு முடிச்சு அதுல சாதனை அடையும் போது விடாமுயற்சிப்பா. அவர் செஞ்சது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்போம், ஆனா அவர் தொடர்ந்து செஞ்சாரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாதனையாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வாங்கிட்டு தான் சாதனையை நிகழ்த்திருக்காங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஆலிசோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.